இந்திரா ப்ராஜெக்ட்ஸ், உங்கள் கனவு எங்கள் லட்சியம். சொல்லித்தான் வேற படம் எடுக்க முடியும். நம்மளால ஒரு நல்ல கதையில போனா உனக்கு என்னாச்சுங்க நம்மள நல்லா தானே போயிட்டு இருக்கின்ற. அதனால இந்த கமிஷன் பட்டத்தை கொஞ்சம் மாத்திக்குவோம். யதார்த்த கிங் மாஸ்டர் ஜாக்குவார் தங்க மாஸ்டர், எங்கள் இயக்குநர் சங்க செயலாளர் ஆர் உதயகுமார் அவர்கள், வெளிப்படையானவர், கள்ளங்கபடம் இல்லாதவர் சொன்னார். ஓகே, அதே நேரத்தில் விடா கண்டம் கூட கண்டனார். இதில் எது உண்மை? ஆமாம்மா, அவர் விடா கண்டம் கூட கண்டனார், அப்புறம் கள்ளங்கபடம் இல்லாதவர்னார். கள்ளங்கபடம் இல்லாத விட விடாக்கணம் கூட கண்டன். அப்புறம் மாஸ்டர் வந்து மம்மின்னு சொல்லாதே அம்மானு சொல்லுங்கள், டேடின்னு சொல்லாதே அப்பான்னு சொல்லுங்கள். எல்லாம் சொல்லிக்கணும். எனக்கு ஒரு ஓடிட்டு மாஸ்டர் எப்படி சொல்கிறதுன்னு தெரியலன்ட்டு. அதுக்கு என்ன தமிழ் இல்லை சண்டைக்காரன் எதிரி ஆயிரும் சொல்லுங்க. சண்டை போய் ரெண்டு வார்த்தை, மாஸ்டர் ஒரே வார்த்தை. பாத்தியார்னா அது ஸ்கூலு, குருநாதர்னா எங்களுக்கு எல்லாருக்கும் குருநாதர் இருக்காங்க. சண்டை பயிற்சியாளர் ஆசனம் எல்லாரும் எங்களுக்குள்ளே ஆசனம்லாம். மாஸ்டர் அவங்க ஒரு வார்த்தை இங்கிலீஷில், தமிழில் சொல்லுங்கள் ஒரே வார்த்தையில். சண்டை பயிற்சியாளர் பயிற்சியாளர் இல்லை, அவ்வளோதான் ஜாக்குவார். ஓகே, அதனால் சிலதில் இங்கிலீஷில் சிலதில் கொஞ்சம் குழப்பமாக இருக்குது. மாசம் ஈஸியாக இருக்குது. சண்டை பயிற்சியாளர் ஜாக்குவார் தங்க கொஞ்சம் இருக்குல்ல, ரெண்டு நிமிஷம் முடிஞ்சு போவீங்க. அதனால் அப்புறம் இங்கே பேசும்போது ஒரு ஒளிப்பதிவாளர் பேசினார், நாங்கள் பார் மாதிரி செட்டு போட்டோம், மக்களை உண்மையான பார் நினச்சிட்டு குடிக்க வந்துட்டாங்க அப்படின்ட்டு. நம்ம நாட்டில் பார் மாதிரி செட்டு போட்டுலாம் குடிக்க கூப்பிட அவசியம் இல்லை. நீங்கள் டாஸ்மாக எழுதி போட போடுங்க, மக்கள் கூட்டத்தை பாருங்க. இங்கே வந்து நீங்கள் தேட்டரில் கூட்டம் இல்லை, கோயிலில் கூட்டம் இல்லை, என் அரசியல் மீட்டிங்களோட பிரியாணி கோட்டை கொடுக்குறாங்க, அங்கே கூட்ட வர மாட்டேங்குது. இப்போ அட போங்கன்றானுங்க, டாஸ்மாக போட பார்த்தா போதும், கூட்டம் அவ்வளவுக்கு ஏறுதுங்க. சின்னதில் இங்கேருந்து ஈஸியாக போவேன், இங்கேருந்து காசு எல்லாம் போய்கிட்டு இருக்கோம், ஒரு ஜர்க் ஆயிரும் அப்படியே. ரொம்ப நேரம் என்னால் பார்த்தா திருவானந்தான் ஒரு லெஃப்ட்ஸில் ஒரு டாஸ்மாக் இருக்கு, அதை கிடக்கிறதுக்கு காமன் நேரம் ஆகிப்போம், அவ்வளோ கூட்டம். இதில் பாய்க்கிற சார் வேற நானும் கஞ்சா அடித்தேன்னு சொல்லி டைட்டில் போட்டுட்டாங்க, எனக்கு பயங்கரம் ஆகிப்போச்சு. என்ன சார் எனக்கு கஞ்சா அடித்தேன்னு சொல்கிறாரு அப்படின்ட்டு. நல்ல வேலை இன்னைக்கு சண்டை பயிற்சியாளர் ஜாக்குவார் தங்கம் அவர்கள் அதை தெளிவுபடுத்திட்டார். நன்றி சார். நான் சார் நேரம் கைகாணிச்சிருந்தேன், கஞ்சா எங்கே கிடைக்கும்ட்டு அவன் தெளிவுபடுத்திட்டீங்க. அப்புறம் இசையமைப்பாளர்கள் ஸ்ரீதர் ரிதேஷ், ஆமாம், இவங்க வந்து ஒரு வெற்றி இசையமைப்பாளர் ஆகிற வாய்ப்பு தெரியுது. பழைய இசையமைப்பாளர்கள் விஸ்வநாதன் ராமமூர்த்தி அவர் சொல்லுவாங்க, விஸ்வநாதன் அவர்கள் தான் அதிகம் பேசுவார், ராமன் சார் அதிகம் பேச மாட்டார்ம்பாங்க. அப்புறம் சங்கர் கணேஷ், நானே கூட ஒர்க் பண்ணியிருக்கேன், அதில் சங்கர் சார் பேசவே மாட்டார், பேசவே மாட்டார். கணேஷ் சார் பேசிட்டே இருப்பார். அவங்களும் பெரிய வெற்றி அடைஞ்சாங்க. இங்கே ரிதேஷ் அதிகம் பேசினார், ஆமாம், ஸ்ரீதர் அதிகம் பேசினார், ரிதேஷ் கொஞ்சம் கம்மியாக தான் பேசினார். அதனால் கொஞ்சம் உங்களுக்கு வெற்றியோட வாய்ப்பு இருக்குது. ரிதேஷ் இன்னொன்று சொல்கிறேன், யாரோ ஒருத்தர் மட்டும் பேசுங்க, நீமே ஒருத்தர் கொஞ்சம் பேச்சை குறைச்சிருங்க. ஒரு வீராபுரம் ஊர் பேர், சரி ஊர் பேர் வச்சாவே சரியாக வந்துடுவார் அவர், அது ஒரு ராசி. அது வீராபுரம் 220, அப்புறம் எனக்கு கொஞ்சம் என்னடா அது 220 220, நான் 120 420 கேள்விப்பட்டிருக்கோம்,
220 இப்போ சொன்னாங்க வீராபுரம் பின்கோடுன்ட்டு. இல்லை சார், அவர் 220 லாரி இருக்கான் அதை சொல்லியிருக்கேன். கரெக்டு, டூ இன் ஒன்று அது. ஓகே, அப்போ தான் நினச்சேன் நம்ம கூட தப்பு உண்டுமே, எல்லா ஊருக்கும் அதிகம் போட்டிருக்கலாமே பின்கோடோட. ஆமாம், திருப்பாச்சிக்கு சிவகாசிக்கு திருப்பதிக்கு எல்லாம் பின்கோடு போட்டுருக்காங்கன்னு இப்போ தான் கற்றுக்கிட்டேன். இங்கே நீ அடுத்த படத்தில் பின்கோடோடு போடுவேன் நம்ம ஊர் பேரை. சார், ஆக்சுவலி இதில் அவங்க நிறைய இருக்குது. ஓ, அப்படியா? ஏகப்பட்டது இருக்கா? வாய்க்கிற சார் பற்றி ஒன்று சொல்லி ஆகணும். நான் அவரால் நான் கொஞ்சம் பாதிக்கப்பட்டேன் ஒரு விஷயத்தில். முந்தானை முடித்த படம் ரிலீஸ் ஆன டைம், அதை படம் பிடிச்சிருக்கு பெரிய லாபம், டிஸ்ட்ரிபியூட்டருக்கு பெரிய லாபம், தேட்டருக்காரர்க்கெலாம் பெரிய லாபம். ஆனால் எனக்கு கொஞ்சம் நஷ்டம். ஏன்னா எங்கள் ஊர் நாட்டசங்கோட்டை, எங்கள் வீட்டு பக்கத்தில் இது மாதிரியே தோட்டம் இருந்துச்சு, நிறைய முருங்கை மாதிரி தான் இங்கே இருந்துச்சு. எல்லா முருங்கும் நல்லா காய்ச்சி தொங்கும், எல்லா வருஷமும் நல்லா வாங்கிட்டு போவானுங்க. அதை நான் குத்தகைக்கு விட்ருவோம். அதை ஒருத்தர் குத்தகை எடுத்துருவாங்க, அவங்க வர வர பறித்து. எங்கள் ஊரில் சனிக்கிழமை சந்தை வரும், நான் வெள்ளிக்கிழமையெல்லாம் பறித்து கொண்டு சந்தையை விற்றுடுவான். இப்போ ஒரு வாரம் நல்லா போயிட்டுருந்துச்சு. முந்தாண்டு சிலிசுக்கு அப்புறம் ஒரு வாரம் கழித்து குத்தகை கொடுத்தவன் காசை திருப்பி கேட்டான். என்னென்னா, வியாபாரம் ஆளுன்டாப்பில் முருங்கைக்காய் வியாபாரம். நம்ம ஊராளுக்கும் தெரியுமா உங்களுக்கு, சந்தையிலேருந்து பொம்பளைங்க இப்போ கூட தான் முருங்கைக்காய்ட்டு வருவாங்க. முருங்கைக்காய் தான் வெளியே தலையை காட்டுமே. வாங்கிட்டு போயிட்டு இருக்கும்போது நம்மளுக்கு, என்ன தாச்சி இன்னைக்கு முருங்கைக்காயா அன்பாங்க? முந்தா முடிச்ச பார்த்தவங்க ஊரம் தெரியுமில்ல என்ன செய்யும்ட்டு விவகாரம். அதுக்கு நான் குறுக்கே போயிருங்க. அப்படியே இப்படி முருங்கைக்காய் வாங்கினாலே ஒரு மாதிரி ஆகிப்போச்சு. பொம்பளை இருக்கலாம் எப்படா வெளியே சொல்கிறதுன்ட்டு. வீட்டில் முருங்கை சாம்பார் வச்சு வெளியே சொல்ல முடியல. எனக்கு ஒரு கலாச்சாரம் காய்ச்சினா வெளியே சொல்லாமல் இருக்கலாம். வீட்டில் முருங்கை சாம்பார் முருங்கைக்காய் பொரியல் வச்சாலே வெளியே சொல்ல முடியல. நமக்கு வந்துச்சு. அம்மாளுக்கு எங்கள் தோட்டத்தில் வாங்க மாட்டாங்க. எங்கள் அம்மா சும்மா இல்லை டே அப்படின்ட்டு அவங்க பறித்து கூடையில் வச்சு என்னையை கூட்டி வைக்க சொல்லாங்க. வீடு கூட போய் நான் எடுத்துகிட்டு போகிறேன். போயிட்டு ஒரு வீட்டை கட்டி முருங்கைக்காய் வேணுமானா அதுக்கு மாதிரி பார்த்து சிரிக்குது என்னை பார்த்துட்டு. அப்போ எனக்கு விவரம் தெரில, அதனால் அதோடய மீனிங் தெரில சிரிப்புக்கு. அப்புறம் கொஞ்சம் விவரம் தெரிஞ்சக்கப்புறம் தான், முருங்கை விவரம் தெரிஞ்சக்கப்புறம் தான், ஓ இந்த விஷயம் போல தெரியாமல் நம்ம வீடு விடா போயிட்டோமே அப்படின்ட்டு ரொம்ப அறுத்துப்பட்டேன். அதனால் பார்க்கல சார்னால அந்த நேரத்தில் எங்கள் குடும்பமே நஷ்டப்பட்டுருக்கு. அது எவ்வளோ கணக்கு பார்த்து எங்கள் அப்பாவோட கணக்கு கேட்டு, ஆமாம் வட்டியோட நான் வீட்டுக்கு வரேன். அது நஷ்டம் இன்னும் கொடுத்தாங்க எனக்கு. ஏன்னா படம் சரியாக இல்லைன்னா டிஸ்ட் ப்ரொடியூசர் வீட்டிலேருந்து நிற்கிறாங்க இப்போ, இல்லைன்னா ஹீரோ வீட்லேருந்து நிற்கிறாங்க இப்போ. படம் சரியாக போகல, திருப்பி படத்தை கொடுன்ட்டு முருகங்காய் எங்கள் யாரும் போச்சு, படத்துக்கு போச்சு. நான் வந்து நிற்பேன் சார். அப்புறம் இங்கே ஒன்று இயக்குனர் அவருடைய சமுதாய அந்த பெற்ற பாராட்டணும். மணல் கொள்ளையை பற்றி எடுத்துக்கார நினைக்கிறேன். ஒரு படத்துலேயும் லவ் ஸ்டோரிலாம் பார்த்தா பொண்ணு ஆண் மனசை கொள்ளையடிக்கும், இல்லை ஆம்பளை பொம்பளை மனசை கொள்ளையடிப்பான். அது அந்த காலம். அதுக்கு ஒரு வீட்டில் வந்து கொள்ளையடிச்சாங்க, அது மாதிரி கதை இருந்துச்சு. அப்புறம் பேங்கில் பூந்து கொள்ளைக்கிற மாதிரி கதை இருந்துச்சு. இப்போ மண்ணு கொள்ளை அடிக்கிற அளவுக்கு இன்றைக்கி நாடு முன்னேறி இருக்கு. ஆமாம், தண்ணி அது வரணும். இந்த சமுதாயப்பற்று, இந்த சமுதாய சிந்தனை, இந்த சமுதாய பிரச்சனையை வச்சு பண்ணுறது ரொம்ப வரவேற்கத்தக்கது. இது ஒவ்வொரு கலைஞருக்கும் இருக்கணும். படம் பண்ணுற எல்லோரும் சும்மா நிறைய போஸ்ட்டு பார்த்தேன். ரொம்ப டைட்டில் இப்படி சொல்லக்கூடாது, சொந்த வாய் சொல்லுவேன், மைக்கில் சொல்ல முடியல. ஆனால் போஸ்ட்டு விட்றாங்க, அந்தளவுக்கு டைட்டில் இருக்குது இப்போது. அப்போலாம் சிந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்க சினிமாவில். அதெல்லாம் கொஞ்சம் தவிர்க்கணும். இந்த மாதிரி நல்ல சிந்தனை உள்ள ஆள் வரணும். வெளியில் வந்து ஒரு ஜாதி போட்டு கூட இருக்கலாம், அவங்கவுங்க அவங்க மதத்தை அவங்க நேசிக்கலாம், அரசியல் வேறுபாடு இருக்கலாம், அவங்கவுங்க சில இதில் அரசியல்வாதிகள ஆதரிக்கலாம். என்னதான் இருந்தாலும் தேசம் வரும்போது உங்களுக்கு தேசப்பட்டு இருக்கணும், நாட்டுப்பட்டு இருக்கணும்.
மதப்பட்டு ஜாதிப்பட்டு எல்லாத்தையும் தவிர்த்துட்டு நம்ம நாடு அப்படிங்கும்போது நாட்டுப்பட்டு இருக்கணும். இப்போ சமீபத்தில் பார்த்தா ஒரு சின்ன ஒரு வேதனைக்குரிய விஷயம் என்னென்னா, முன்னெல்லாம் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் கிரிக்கெட் விளையாடுவாங்க. அப்போ பார்த்தா நம்ம நாட்டிலே இருப்பாங்க, நம்ம நாட்டு வரி பணத்தை சாப்பிட்டு இருப்பாங்க, நம்ம நாட்டு சலுகை அனுபவிச்சிருப்பாங்க. அதில் சில பேர் இந்தியா தோக்கணும் நினைப்பான், பாகிஸ்தான் ஜெயிக்கணும் நினைப்பான். நம்ம நாட்டில் இருந்துட்டு இப்போ என்னென்னா, இந்த சந்திராயன் டூ எங்கேயோ மிஸ் ஆகி போச்சு. இந்த ஃபேஸ்புக்கு இதெல்லாம் பார்த்தா எவ்வளோ கிண்டல், யாரை கிண்டல் பண்ணுறிய? நீ அரசியல் செயலில் கிண்டல் பண்ணால், நீ வேறு கொள்கையை கிண்டல் அவங்க கிண்டல் பண்ணிக்க தாக்கிக்கிங்க. சந்திராயன் டூங்கிற இந்தியாவோட கௌரவம் எவ்வளவு. நம்ம பிரதமர் மோடி அவர் வெளிநாட்டுக்கு போகிறாரு, நீ அதை வேணால் விமர்சனம் பண்ணிக்கோ. ஆனால் சந்திரன் நிலவுக்கு போகிறத விமர்சனம் பண்ணாத, அது இந்தியா அசிங்கப்படுத்துகிற மாதிரி, நம்ம நாட்டை அசிங்கப்படுத்துகிற மாதிரி. மத்திய அரசோட சட்ட திட்டங்களை கண்டு பண்ணிங்க, எட்டு வழி சாலை உனக்கு உடம்பாடு இல்லையா, விமர்சனம் பண்ண. சந்திரன் டூங்கிறது என்ன, உலகத்தில் நம்ம விஞ்ஞானத்தோட வளர்ச்சியை உலகத்துக்கு நிரூபிக்கிற ஒரு இந்தியா, இந்தியாவோட கௌரவத்தையும் அந்த இதையும் உயர் நிரூபிக்கிற ஒரு விஷயம் அது. அதில் சிக்னல் கட்டாயி போச்சுன்னா யாரை கண்டல் பண்ணுறிய? இது இதுதான் இன்னைக்கு நாட்டுக்கு பெரும் கேடுது. மதத்தை மைண்டில் வச்சுட்டு பண்ணக்கூடாது, கட்சியை மைண்டில் வச்சுட்டு பண்ணக்கூடாது, ஒரு ஜாதி மைண்டில் வச்சுக்கிட்டு பண்ணக்கூடாது. இதெல்லாம் மைண்டில் வச்சுக்கிட்டு நீ இந்தியாவை கலைப்படுத்தாதியே. நீ ஒரு மதத்துலேருந்து இன்னொரு மதத்தோடு விமர்சனம் பண்ணிக்கோ, ஒரு கட்சியிலேருந்து ஒரு இன்னொரு கட்சி விமர்சனம் பண்ணிக்கோ. எந்த கட்சிக்காரனும் எந்த ஜாதிக்காரனும் எந்த மதக்காரனும் இந்தியாவை கிண்டல் பண்ணாத. அப்புறம் எப்படி வல்லரசு ஆகும், வல்லரசு ஆகும், எப்படி வல்லரசு ஆகும்? நம்மளே நம்ம பிடிச்சி ஒரு மேலே ஏறும்போது மேலே இழுத்து விட்டுருக்கோம், அவன் எப்படி மேலே ஏறுவான்? இந்த மாதிரி சூழலில் நம்ம தமிழ் திரையுலகில் ஒரு சமுதாய சிந்தனையோட மணல் கொள்ளை வச்சு ஒரு இயக்குனர் படம் பண்ணியிருக்கார். இதை வரவேற்கணும், கைதட்டலோடு வரவேற்கணும். அப்புறம் இங்கே ஒரு ஆர்வசனார் சின்ன படங்கள் வெற்றி அடைங்க, வெற்றி அடை படங்களில் சின்ன படங்கள் பெரிய படங்கள் வித்தியாசம் இல்லை, எல்லா படங்களும் வெட்டி அடைவீங்க, நல்ல படம் வெட்டி அடைவீங்க. அதான் சின்ன படம் பெரிய படம் இல்லை, நல்ல படம் கலாச்சாரத்தை சீரழிக்கிற படத்தை சீரழிக்கிற படத்தை வெட்டி அடி வைக்காதீங்க. அது சப்போர்ட் சப்போர்ட் பண்ணாதீங்க. ஒரு படம் சமுதாய சீரழிவுக்க கருவாக வச்சு ஒரு படம் வெட்டி அடைஞ்சிச்சு, அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஒரு வருஷம் ஃபுல்லாக காமக்கதையாக வருது. அப்போ என்ன, ஒரு படத்தை வெட்டி அடைஞ்சா அந்த வருஷம் பூரா போயிடுது அந்த மாதிரி படங்கள் இல்லையே. அது சப்போர்ட் பண்ணாதீங்க. பெரிய படமோ சின்ன படமோ நல்ல படத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இந்த ட்ரெய்லரில் ஒரு பார்த்தேன், ஹீரோ சொல்கிறான் ஐ லவ் யூ அப்படின்னா டப்புன்னு அரை விழுந்துருது. அது நல்ல படம். ஏன்னா ஒரு ஹீரோ ஒரு பொண்ணு ஐ லவ் யூ சொன்னோன்னா ஒரு அறையில் முடிஞ்சிடணும், ஒரு அறைக்குள்ள முடியக்கூடாது. ஒரு அறையில் முடிஞ்சால் அது நல்ல படம், ஒரு அறைக்குள்ள முடிஞ்சால் அது கெட்ட படம். அப்போ இது நல்ல படம், இது வெட்டி அடைய வைக்க நன்றி, வணக்கம்.